எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா எள்ளு கொழுக்கட்டை. இதுவும் தேங்காய் கொழுக்கட்டை மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வெள்ளை எள்ளை போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உருண்டை வெள்ளை எடுத்துக்கோங்க. இப்படி கத்திலையும் கட் பண்ணலாம், இல்லைன்னா இதை இடிச்சும் எடுத்துக்கலாம். இப்போது எள்ளு ஒரு கப் எடுத்தால் வெள்ளம் அதே கப்பில் பாதி அளவுக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் ஆகிற வரை அரைச்சிக்கோங்க. அப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெள்ளம் சேர்த்து கையில் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது அந்த கலவையை மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம கையில் கலந்தப்போ ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட மிக்சியில் அரைச்சப்போ அது நல்லா அரைஞ்சிரும். அவ்வளோதான், இப்போது எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கொழுக்கட்டை மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்கு தேவையானது அரிசி மாவு ஒரு கப், தண்ணி 1.5 கப், அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ ஒரு கடாயில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுருங்க, அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு கரண்டியை கடாயில் வச்சுட்டு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு தண்ணியில் போட்டு தான் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சுட்டு அதில் அரிசி மாவு போடுறோம். மாவு போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு 1 நிமிஷம் வரை மூடி வச்சுருங்க. இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அப்புறம் இந்த மாவை ஒரு பெரிய தட்டில் மாற்றிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம பூர்ணம் ஃபில் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஈர துணியை போட்டு கொழுக்கட்டை மாவை மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ கொழுக்கட்டை எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரை பிளேட்டில் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க பால்ஸ்லேருந்து ஒன்று எடுத்துட்டு கையில் கொஞ்சம் அரிசி மாவு தடவிக்கோங்க. இப்படி இந்த பால்ஸில் கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நடுவில் மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்கும். இப்போது அது மேலே உங்கள் கட்டவரலை வச்சு இந்த மாதிரி சுற்றணும். இப்போ இந்த மாவு ஒரு கிண்ணம் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம நடுவில் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க எள்ளு பூரணம் எடுத்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கார்னர்ஸை மறுபடியும் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ பூரணம்லாம் உள்ளே வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வேக வைக்க வேண்டியதுதான். ஒரு குக்கர் பாத்திரத்தில் சின்ன வாழை இலையில் கொஞ்சம் ஆயில் தடவி அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை மேலே மேலே அடுக்காமல் ஒரே லேயராக அடுக்கிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். அடுக்கிட்டு கொழுக்கட்டை மேலே நெய் ஒரு ட்ராப் போட்டுட்டு குக்கரில் வச்சிடலாம். இதை நம்ம ஆவியில் தான் வேக வைக்கணும். ஸோ விசில் போட தேவையில்லை. ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், நம்ம எள்ளு கொழுக்கட்டை சூப்பராக வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம்.